சென்னையில் 10-க்கும் மேற்பட்ட பிபிஓ அலுவலகங்களை நடத்தி 300 டெலிகாலர்கள் மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வங்கிக் கணக்கிலிருந்து பல கோடி ரூபாயை வாரி சுருட்டிய மெகா மோசடி கும்பலின் 50 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சென்னையில் கடந்த ஒரு வருட காலமாக பலரது வங்கிக் கணக்குகளில் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் இருப்பு தொகை திருடப்படுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார்கள் குவிந்து வந்தன. இது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த 14ஆம் தேதி 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஏராளமான போலி ஏடிஎம் அட்டைகள், செல்போன்கள், சிம் கார்டுகள், 25 லட்சம் ரூபாய் பணம் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் முக்கிய குற்றவாளியான வியாசர்பாடி ஜான்சன் என்பவனை செவ்வாய்க்கிழமை போலீசார் கைது செய்தனர். வியாசர்பாடி ஜான்சனிடம் நடத்திய விசாரணையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபர்கள் குறித்தும் இந்த மோசடி எப்படி நடத்தப்பட்டது என்பது குறித்தும் பகீர் பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது. டெலிகாலர்ஸ் தேவையென்று வேலைவாய்ப்பு துண்டு பிரசுரம் அச்சடித்து நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, வடபழனி, அமைந்தகரை, ஆவடி, அம்பத்தூர், அண்ணாநகர், வேளச்சேரி, கிண்டி, தரமணி என 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் பிபிஓ போன்ற அலுவலகம் நடத்தி வந்த இந்த மோசடி கும்பல் 300 பேரை டெலிகாலர்களாக வேலைக்கு அமர்த்தியுள்ளது. வேலைக்கு சேர்ந்தவுடன் அவர்கள் வாடிக்கையாளர்களின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எப்படி பேச வேண்டும் என்று வகுப்புகள் எடுத்துள்ளனர். குட் மார்னிங் சார், பஜாஜ் பைனான்ஸ் கம்பெனியிலிருந்து பேசுகிறோம். வங்கியை விட குறைவாக 8% வட்டிக்கு கடன் வழங்கிட்டு இருக்கோம், வேணுமா என்று ஆரம்பித்து அவரை கடன் வாங்க தூண்ட வேண்டும். அப்படி அவர் கடன் வாங்கும் மனநிலைக்கு வந்துவிட்டால் அவர் பற்றிய விவரங்களை கேட்பதோடு வங்கி கணக்கு விவரங்களையும், எவ்வளவு சம்பாதிக்கிறார், மாதம் எந்த தேதியில் தவணை கட்ட தயாராக இருக்கிறார் போன்ற விவரங்களை கேட்டு பெற வேண்டும். இதன் மூலம் அவரது வங்கிக் கணக்கில் எப்போது சம்பளம் வரும் என்பதை அவர் மூலமே அறிந்து கொள்ளலாம். 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 6 மாதம் அதனை சரியாக கட்டினால் 50% தொகை கூடுதல் கடனாக வழங்கப்படும். தேவையான ஆவணங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் 3 நாட்களில் கடன் கிடைத்துவிடும் என்று அவர்களது ஆசையை மேலும் தூண்ட வேண்டும். கடன் வாங்கும் ஆசையில் ஆவணங்களை அனுப்பி வைக்கும் போது வாக்காளர் அடையாள அட்டை இருபக்க நகல், ஆதார் கார்டு, பான் கார்டு இருபக்க நகல், எந்த வங்கியில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதோ அந்த வங்கி ஏடிஎம் அட்டையின் இருபக்க நகல் என்று மொத்தமாக விபரத்தை சேகரிக்க வேண்டும். எல்லா ஆவணங்களுடன் சேர்த்து ஏடிஎம் அட்டை இருபக்க நகல் கிடைத்ததும் பின்பக்கம் உள்ள சிசிவி எண் மூலம் அந்த குறிப்பிட்ட கார்டுக்கு போலியான ஏடிஎம் கார்டு தயாரித்து வைத்துக் கொண்டு அவரது வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை திருடுவது இந்த கும்பலின் வழக்கம். சில நேரங்களில் கடன் வாங்கும் நபர்களின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு கடன் தொகை வங்கிக் கணக்கில் வந்து விழப்போகிறது என்று ஆசையை காட்டி நைஸாக ஓடிபி எண்ணை பெற்று அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை வாரி சுருட்டிக் கொள்வது இந்த மோசடி கும்பலின் வாடிக்கை. அந்த வகையில் அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 500 பேரது வங்கிக் கணக்கிலிருந்து 50 கோடிக்கும் அதிகமான பணத்தை களவாடியுள்ளனர். 50 லட்சம் ரூபாய் கடன் கேட்ட ஒருவரிடம் வங்கியில் இருப்பு தொகை குறைவாக உள்ளது என்று கூறி 11 லட்சம் ரூபாயை கந்து வட்டிக்கு கடன் பெற்று வங்கிக் கணக்கில் செலுத்த வைத்துள்ளனர். அவர் செலுத்திய அடுத்த வினாடியே 11 லட்சம் ரூபாயும் மோசடி கும்பலின் வங்கிக் கணக்கிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. ஒருத்தனை ஏமாத்தனும்னா அவனுடைய ஆசையை தூண்டனும் என்ற சதுரங்க வேட்டை பட பாணியில் குறைந்த வட்டிக்கு கடன் என்று தூண்டில் போட்டு பலரது தலையில் துண்டு போட வைத்துள்ளது இந்த மோசடி கும்பல். அதோடு இல்லாமல் கடன் கேட்டு கொடுத்த ஆவணங்களை சான்றாக கொடுத்து 100க்கணக்கான சிம் கார்டுகளை வாங்கி அதன் மூலம் தங்களிடம் டெலிகாலர்களாக வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு வழங்கி வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளை தேடி வரும் காவல்துறையினர் ஜான்சன் கொடுத்த தகவலின் பேரில் கோடி கணக்கில் பணம் இருப்பு வைக்கப்பட்ட மோசடி கும்பலின் 50 வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் இதுபோன்று மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதால் இது குறித்து விசாரிக்க மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரும் வேகம் காட்டி வருகின்றனர். பல முறை எச்சரித்தும் கேட்காமல் குறைந்த வட்டி என்றதும் விளக்கில் விழுந்த பூச்சிகளாய் மோசடி கும்பலிடம் ஏடிஎம் சிசிவி எண்ணையும் ஓடிபி எண்ணையும் கொடுத்து பணத்தை இழந்து தவிப்பவர்களை பார்த்தாவது மற்றவர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதே